அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன் நியூஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, புதுமை பெண் ஸ்கீம் ரிலேட் பண்ணி நம்ம ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனுடைய ரிப்போர்ட்ஸ் ஜஸ்ட் ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் நம்ம பார்ப்போம், சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்த புதுமை பெண் திட்டம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா, நமக்கு ஒரு 13,681 மாணவர்கள் கூடுதலா பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதிகமான கல்வி, அதாவது உயர்கல்வி அப்படிங்கிறது 13,681 பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இப்ப 2022 2023 இந்த 2 ஆண்டுகளையும் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப, நமக்கு உயர்கல்வியில சேர்க்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது சதவீத அடிப்படையில பாக்கிறப்ப ஒரு 6.9% அதிகமாயிருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பிளானிங் கமிஷனே இதை சொல்லியிருக்காங்க. அதுல வகுப்பு வாரியா எவ்வளவு சேர்ந்திருக்காங்க, ஷெட்யூல்டு காஸ்ட்ல எவ்வளவு, ஷெட்யூல்டு ட்ரைப்ல எவ்வளவு, எம்பிசி பிசி அந்த ஒரு டேட்டாவுமே நமக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? அதை தாண்டி பாக்குறப்ப எந்த மாவட்டம் அதிகமாக கல்லூரிகள்ல மாணவர்களை சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹையஸ்ட் என்ரோல்மெண்ட், ஹையஸ்ட் காலேஜ் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது சேலம் மாவட்டத்தில் அதிகமா இருந்திருக்கு, கிட்டத்தட்ட 8.9%. அதன் பிறகு பார்த்தோம்னா சென்னை, தர்மபுரி, திருவண்ணாமலை, நாமக்கல், கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் வரிசையாக வருது, ஓகேங்களா? நமக்கு புதுமை பெண் திட்டத்தை பத்தி தெரியும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்க பெயர்ல தொடங்கப்பட்ட திட்டம், பின்னர் புதுமை பெண் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. 1000 ரூபாய் மாதந்தோறும் மாணவிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளியில பயின்ற மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து இந்த ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கறது வழங்கப்படுது. அது வந்து யூஜி டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ எதுவா இருந்தாலுமே கொடுக்குறாங்க, சரியா? சோ இதே மாதிரி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய திட்டம் தான் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். இந்த இடத்துல புதுமை பெண் திட்டத்தை மட்டும்தான் ஸ்டடி பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க, சரியா? ஏன்னா புதுமை பெண் திட்டம் வந்துதான் நமக்கு 2 வருஷங்கள் கிட்ட ஆகுது. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகப்படியான பயனாளிகள் எந்த மாவட்டத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஹையஸ்ட் காலேஜ் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது சேலம் மாவட்டத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அதிகப்படியான பயனாளிகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதுவுமே சேலம் மாவட்டம் தான். கிட்டத்தட்ட 17,000 மாணவர்கள் அந்த மாவட்டத்திலிருந்து மட்டுமே பலன் பெற்று இருக்கிறதாக இந்த அறிக்கையில நமக்கு சொல்லியிருக்காங்க, சரியா? சோ இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரெவல்யூஷனரியான ஸ்கீம். அதனுடைய இம்பாக்ட தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்னும் டீடைல்டு ரிப்போர்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணல, சீக்கிரமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த இடத்துல இந்தியா அண்ட் ஜப்பான் சைன் அக்ரிமெண்ட் ஃபார் யூனிகார்ன் மாஸ் ஃபார் நேவல் வார்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிகார்ன் மாஸ் ஒன்றும் கிடையாது, நமக்கு ஒரு ஆண்டனா, ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண்டனா, அது வந்து வார்ஷிப்ல வந்து வச்சிருப்பாங்க, சரியா? ஸோ கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த யூனிகார்ன் மாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிகார்ன் அப்படின்னாலே யூனிஃபைடு காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிஃபைடு காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனா, ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஆண்டனா தான், ஓகேவா? ஸோ இந்த ஆண்டனா அப்படிங்கிறது நமக்கு கம்யூனிகேஷன் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணிக்குவாங்க, சரியா? ஸோ அதுதான் யூனிகார்ன், யூனிஃபைடு காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனா. என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அமெரிக்கா கிட்ட, ரஷ்யா கிட்ட எல்லாம் வந்து இந்த பாதுகாப்பு துறை ரீதியாக ஒப்பந்தங்கள் நிறைய செயல்பட்டு தான் இருக்கு. ஜப்பான் கிட்ட இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டடா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்களோட ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்றது அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனாலதான் இந்த யூனிகார்ன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு செய்திகள் சிறப்பாக கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா பண்ணிருக்கோம், சரியா? ஜப்பான் கிட்ட ஒரு டிஃபென்ஸ் டெக்னாலஜி வாங்கி நம்ம பயன்படுத்துறது இதுதான் பாதுகாப்பு துறையில முதல் முறையா, சரியா? அடுத்ததா பாக்குறப்ப நமக்கு இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது நம்ம தினமணியிலேயே பார்த்திருப்போம். நவம்பர் 14 அப்படிங்கிறது நமக்கு உலக சர்க்கரை தினமாக இருக்கு. அந்த அன்னைக்கு பார்த்தோம்னா லான்சன்ட் ஆய்வு நிறுவனம் பார்த்தோம்னா ஒரு உலகளாவிய அறிக்கை அப்படிங்கிறது வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உலக அளவுல பாக்குறப்ப 1990 மற்றும் 2022 இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல பார்த்தோம்னா சர்க்கரை நோயுடைய தீவிரம் அப்படிங்கிறது உலக அளவுல அதிகரிச்சு வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதேதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 800 மில்லியன் அடல்ட்ஸ், ஓகேங்களா, 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்தோம்னா, குறிப்பா அடல்ட்ஸ்ல, அடல்ட் பாப்புலேஷன் பார்த்தோம்னா நமக்கு சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா உலக அளவுல இந்தியா தான் முதலிடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட 212 மில்லியன் பீப்புள் இன் இந்தியா ஹாவ் டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயாபெட்டிஸோட பாக்குறப்ப நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டயாபெட்டிஸ் பாப்புலேஷன்ல அதுல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கண் பாதிப்புகள் இருக்கு அதிகமாக இருக்குன்றதையும் சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? சோ உலக அளவுல டயபெட்டிஸ்ல இந்தியா டாப்ல வந்து இருக்காங்க. சோ அதற்கு ஏத்த மாதிரியான
மெஷர்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? குறிப்பா இந்த லோ இன்கம் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ்க்கு தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது கம்மியானோ, ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியானோ, இதனால ஓவரால் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. ஸோ இதற்கு ஏத்த மாதிரியான ஸ்பெசிபிக்கான மெஷர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறதான் இதுல நம்ம பாக்குறோம். இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான், சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். இன்னும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.